கவனி, எடுத்துக்காட்டு 2.9. 7 பெருக்கல் 5 பெருக்கல் 3 பெருக்கல் 2 கூட்டல் 3 என்பது ஒரு பகு எண்ணா? உனது விடையை நியாயப்படுத்துக. இப்ப இதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்றத பாருங்க. 7 பெருக்கல் 5 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பிளஸ் 3 சரியாடிக்கண்ணு. இப்ப இதுல இந்த இடத்துல பாருங்களேன், சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக தான் இது போடுறேன். இங்க பாருங்க, இங்க 3 இருக்கா, இதுலயும் 3 இருக்கா, இருக்கா இல்லையா? அப்ப இந்த 3 வெளியில எடுத்துடலாமா? எடுத்துட்டா இங்க மீதி என்ன இருக்குது? 7 பெருக்கல் 5 பெருக்கல் இந்த 3 நம்ம பொதுவா வெளியில எடுத்துறோம். ஏன்னா இது ஒரு உறுப்பு, இப்ப இது ஒரு உறுப்பு, புரியுதுங்களா? அப்ப இதுல இருந்து 3 வெளியில வந்துருச்சு, இதுல இருந்து 3 வெளியில வந்துச்சு. அப்ப இன்னும் என்ன இருக்குது இதுல? 2. அடுத்து என்னது? பிளஸ் 1. இப்ப இத பெருக்கி பாருங்க, இது வந்துடும், புரியுதுங்களா? இப்ப இது என்னது? 3 பெருக்கல் 7 பெருக்கல் 5 பெருக்கல் 2 பிளஸ் 1 மூணு 3 வந்துருதா? ரைட்டா ரைட் இல்லையா? புரிஞ்சுது அடிக்கண்ணு. அதனால இங்க என்ன போடணும் அப்படின்னா, 3 பெருக்கல், வேற ஒண்ணு கிடையாது, பிராக்கெட் போட்டாலே பெருக்கல் தான், இருந்தாலும் இங்க 3 பெருக்கல் இதை இது பண்றோம். ரைட், அதாவது இந்த பெருக்கி வர்றதை எதால பெருக்கணும்? 3 பெருக்கணும், பிராக்கெட் போட்டாலே போதும். இப்ப இத நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 3. இப்ப இந்த இடத்துல இததான் முதல் செய்யணும், இந்த ரெண்டையும் ஒன்னையும் கூட்டிடக்கூடாது, புரியுதுங்களா? அதனால இப்படி பிராக்கெட் போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது, போட்டு இத கூட்டி பிராக்கெட். ஏன்னா நம்ம போர்ட் மாஸ் ரூல் படிக்கிறோம் இல்லையா, முதல் இத பெருக்கணும். 7 5 35 35 பெருக்கு முடியாத குழந்தை அதையும் போட்டுக்கோ, இப்படி கூட போட்டுட்டு கூட நீ ஸ்டெப்ல செய்யலாம். தெரிஞ்சவங்க நீங்க டைரக்டா போடுங்க அடிக்கண்ணு, ஒண்ணும் தப்பு கிடையாது. 3 பெருக்கள் 35 பெருக்கள் 2 என்னது? 70. 70 கூட்டல் 1 அப்ப என்னது? 3 பெருக்கள் 71, புரியுது அடிக்கண்ணு? 3 பெருக்கள் 71. இப்ப இந்த எண்ண, இந்த 3ன்றது என்ன எண்ணு? பகா எண். என்ன எண்? பகா எண், புரியுதா? பிரைம் நம்பர். 71 என்ன எண்? பகா எண். எப்படி மிஸ் இத பகா எண்ணுன்னு சொல்றீங்க? அதுக்கு ஒரு ஈஸி வே இருக்குடிக்கண்ணு. என்னன்னா 71 இத அடுத்த மாதிரி எந்த எண் வர்க்க எண்ணா வருதுன்னு பாருங்க. எந்த எண் வருது? வர்க்க எண், புரியுதுங்களா? வர்க்க எண்ணுன்னு சொல்றேன், ஸ்கொயர் நம்பர் 81. இப்ப இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிங்க. என்ன எண்? 9. இந்த 9க்கு முன்னாடி எந்தெந்த பகா எண்கள் வரும்? 2 3 5 7. 9க்கு முன்னாடி வரக்கூடிய பகா எண்கள் இது. என்னது? 71 ஒண்ணுக்கு பக்கத்துல அருகில் உள்ள வர்க்க எண், அருகில் உள்ள வர்க்க எண். எதுக்கு அந்த வர்க்க எண்ணை கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதுக்காக. அருகில் உள்ள வர்க்க எண்ணின் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. ரைட்டா? அப்ப கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதற்கு முன்பு இருக்கும் பகா எண்களை எடுக்கிறீங்க. இப்ப இந்த 71 ரெண்டால வகுபடுமா? வகுபடாது. 71 மூணால வகுபடுமா? ஏழை ஒன்னையும் கூட்டினா என்னது? 8. மூணால வகுபடாது. 71 அஞ்சால வகுபடுமா? வகுபடாது. ஏன்? இது எதால முடிஞ்சிருக்கணும்? பூஜ்ஜியத்தாலையோ அல்லது அஞ்சாலையோ முடிஞ்சிருக்கணும். 7ஆல வகுபடுமா? வகுபடாது. ஏன்னா பைத்தேல் 70, ஒண்ணு மிச்சம் வருது. அப்ப அப்ப என்னது? 71 பகா எண். அப்ப இந்த எண்ணை இரண்டு, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பகு எண்ணை இரண்டு பகா எண்களின் பெருக்கற்பலனாக எழுதலாம். எந்த ஒரு இயலனையுமே ரெண்டு பகா எண்களின் பெருக்கற்பலனாக எழுதலாம். இப்ப இதெல்லாம் நம்ம பெருக்கியே பார்க்கல, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணல, பெருக்கியே பார்க்கல. பெருக்கி பார்த்தே பகு என்ன பகு என்னன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இரண்டு எண்களின் என்னவா வந்திருக்குது? பகா எண்களின் பெருக்கற்பலனாக வந்திருக்குது. அப்ப எழுதிக்கோ நீ ஆன்சர் என்னன்னு. கொடுக்கப்பட்ட எண்ணானது என்ன? கொடுக்கப்பட்ட எண்ணானது இரு பகா எண்களின்
என்னவா வந்திருக்குது? பெருக்கற்பலனாக, பெருக்கற்பலனாக காரணிப்படுத்தப்படுவதால், காரணிப்படுத்தப்படுவதால் என்னது? கொடுக்கப்பட்ட எண் ஒரு பகு எண், புரியுதா? அது ஒரு பகு எண். மிஸ் இவ்வளவு பெருசெல்லாம் என்னால எழுத முடியாது மிஸ், ஒண்ணும் வேணாம். என்னன்னு எழுதிக்கலாம், அடிப்படை எண்ணியல் தேற்றத்தின் படி அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிக்கோ, அல்லது இப்படி எழுதலைன்னா என்னன்னு எழுதிக்கோ, அடிப்படை எண்ணியல் தேற்றத்தின் படி, புரியுதா? என்னது? கொடுக்கப்பட்ட எண் ஒரு பகு எண், இல்லாட்டி அது ஒரு பகு எண், அவ்வளவுதான். அடிப்படை எண்ணியல் தேற்றம் என்ன தெரியும் நமக்கு? அனைத்து இயல் எண்களையும் பகா எண்களின் பெருக்கற்பலனாக காரணிப்படுத்த முடியும் அப்படின்றதுதான் அடிப்படை எண்ணியல் தேற்றம், வேற ஒண்ணும் கிடையாது. மிஸ் இதை பெருக்கி பார்த்து கூட்டியே நம்ம போட்டுடலாம்ல மிஸ், ஏன் மிஸ் இப்படி செய்யணும் அப்படின்னு? இப்ப இதெல்லாம் பெருக்கி கூட்டி போடலாம் தானே, போட்டு கூட கண்டுபிடிக்கலாம் தானே, பகு என்ன பகா என்னான்னு. இது பெரிய என்ன வந்துச்சுன்னா நமக்கு பகு என்ன பகா என்னான்னுலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதுல கஷ்டம், அதுக்காக தான் இந்த அடிப்படை எண்ணியல் தேற்றம் கொடுக்குறாங்க. இப்ப இதை வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, புரியுதுங்களா? இப்ப இது பெரிய என்ன வரும்போது இது பகு என்ன பகா என்ன, இப்ப இந்த டெக்னிக் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி இப்ப இங்க வந்துச்சுன்னா இது பகு என்ன பகா என்னான்னு இந்த முறையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க நம்ம எதை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம்? அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? இன்னொன்னு, பெரிய நம்பரா வருது, இது சின்ன நம்பரா இருக்கிறதுனால இந்த அருகில் இருக்கக்கூடிய வர்க்க எண்ணை எடுத்து அந்த பகா எண்ணெல்லாம் எடுத்து எழுதுகிறீங்க. இப்ப இங்க பெரிய எண்ணா வந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அதனால அதெல்லாம் தேவையில்லை. அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை வச்சு இதை செஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? ஒரு நிமிஷம் சும்மா ஒரு வெரிஃபிகேஷனுக்காக நம்ம இங்க இதை பண்ணி பார்க்கலாம், வேற கலர்ல பாரு சும்மா. உனக்கு வெரிஃபிகேஷனுக்காக அடிக்கணும். இங்க என்ன எண் கொடுத்துருக்குறாங்க? 7 × 5 × 3 × 2 = 3 இல்லையா? இப்ப 7 × 5 என்ன அடிக்கணும்? 35. 35 × 2 பெருக்கணும் என்ன அடிக்கணும்? 70. 70 × 3 என்ன அடிக்கணும்? 7 × 3 = 21 = 210. இதை கூட்டினா என்னடா கண்ணா? 213. இப்ப இது பகு என்ன பகா என்னன்னு சொல்லிடலாமா? சொல்ல முடியாதா? முடியும். எப்படி சொல்லலாம் சொல்லு பார்க்கலாம். 2 × 1 கூட்டினா என்ன அடிக்கணும்? 3. 3 × 3 கூட்டினா என்னடா கண்ணா? 6. வகுபடு தன்மை படிச்சிருக்கணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? 6ன்றது எந்த வாய்ப்பாட்டுல வரும்? 3 வாய்ப்பாட்டுல அடங்கும். அப்ப 213ன்றது எந்த வாய்ப்பாட்டுல அடங்குது நமக்கு? 3 வாய்ப்பாட்டுல அடங்குது, புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அப்ப இது பகா எண் அல்ல, புரியுதுங்களா? இப்ப பாரு, 7 × 3 = 21 ரைட்டா? 1 × 3 = 3 கரெக்டா? கரெக்ட் இல்லையா? 71/3 இப்ப பாருங்களேன், 71 × 3 என்ன வருது? 213 வருதா வருதா வரலையா? புரியுது அடிக்கண்ண. அதனால நீ இப்படி வச்சு இதை செஞ்சுக்கலாம். இப்ப இதெல்லாம் செய்ய முடியலன்ற குழந்தை, அதுக்காக தான் நான் சொன்னேன், எப்பவுமே ஒரு இதுக்கு ஒரு எளிய முறை இருக்குது. இப்படி எழுதிட்டு கூட என்னால அடிப்படை எண்ணியல் தேற்றத்தின் படி எழுதிக்கலாம், சரியா? அதனால இப்படித்தான் செய்யணும், புக்ல கொடுத்துருக்குது, இப்படியேதான் செய்யணும்னு இல்ல. அதனால இது மாதிரியும் கூட நீ செஞ்சுக்கலாம். இப்ப ஆக்சுவலா அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தின்ற வார்த்தை வந்துருச்சுன்னா நீ கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்னது? இயல் எண்ணானது 2 பகா எண்களின் பெருக்கற்பலனாக எழுத முடியும்ன்ற வார்த்தை இருக்கணும், இல்லையா? இப்படியே பண்ணி பார்த்துட்டு இது என்னது? பகு எண் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. ஏன் பகு எண்? 2 காரணிகளுக்கு மேற்பட்டு வருது. இப்ப 213ன்றது 1 ஆலையும் 213 ஆலையும் மட்டும்தான் வகுப்படணும். ஆனா எதாலையும் வகுப்பட்டிருக்குது? இப்ப 3 ஆலையும் வகுப்பட்டிருக்கு, புரியுது அடிக்கணும். அதனால இப்படி முடியலனாலும் இப்படி செய்யறதுனா செஞ்சுக்கோங்க, ஒன்னும் ஒரு இது கிடையாது. ஏன்னா குழந்தை வந்து கணக்கு அட்டன் பண்ணாம போக கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால அட்டன் பண்ணணும். அதனால வகுத்துட்டு கூட இப்ப இங்க வந்துருச்சு, உன் புக்ல இருக்கிறது வந்துருச்சு. அதனால என்ன எழுதலாம்? நம்ம அடிப்படை எண்ணியல் தேற்றத்தின் படி கொடுக்கப்பட்ட எண் ஒரு பகு எண் அப்படின்னு எழுதிடலாம். புரிஞ்சிட்டீங்களா? இவ்வளவு விளக்கம் எழுத முடியலன்னா கூட, சரியா? ரைட், தேங்க்யூ.